மறுபடியுமாக ரசித்தும் ருசித்தும் என்ற இந்த சமையல் நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எங்களுடைய சமையல் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா? மினி இட்லியும் மீன் குழம்பும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாங்களா? இட்லி மாவு, மீன், புளித்தண்ணி, தக்காளி, கடுகு வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய் பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், குழம்பு மிளகாய் தூள், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், எண்ணெய். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி மினி இட்லி ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த அச்சில் எண்ணெய் முதல்ல தடவிக்கலாங்க. ஒரு அச்சுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மாவுங்க. தண்ணி சுட்டுச்சுங்க, இப்போ மினி இட்லி சுட்டு எடுத்துக்கலாங்க. பத்தே நிமிஷம் போதுங்க, மினி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் மூணையும் மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்குறாங்க கொஞ்சம். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கிறாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த நேரத்தில் புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ மீன் போட்டுக்கலாங்க. இனி கிளறாமல் ஸ்லோ குக்கில் ஒரு 10 மினிட்ஸ் வேக விடலாங்க. மீன் வெந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. மீன் வெந்துடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மினி இட்லிக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கலர்ஃபுல் மீன் கிரேவி ரெடிங்க. இந்த மினி இட்லி சாப்பிடும் போதுங்க மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாக ஊற்றி சாப்பிட்டா தான் ரொம்ப ருசியாக இருக்குங்க. பஞ்சு பஞ்சான மினி இட்லி எவ்வளோ அழகாக வந்துக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்களேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள்.